ஆல்ரெடி இப்போ நம்ம புதுசாக டிவி வாங்கினாலோ இல்லை வந்து டிஸ்பிளே மானிட்டர் வருது பார்த்தீங்களா, அதாச்சும் கம்ப்யூட்டர் மானிட்டர் வாங்கினாலோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்இடி லைட் ஓட்டுவாங்க. அந்த எல்இடி லைட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் வரும், இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா மொபைல்லே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். அதை விட வேற லெவலில் இருக்கிற செட்டப் தான் இப்போ பின்னாடி இருக்கிற இந்த எல்இடி லைட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் என்ன கலர் இருக்கோ, அதாச்சும் அந்த டிஸ்பிளேல என்ன கலர் தெரியுதோ அதே மாதிரி பேக் லைட்டும் அந்த கலரில் தான் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட கம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்இடி லைட் தேவைப்படும். நம்மளோட டிவி என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்இடி லைட் வாங்கணும். அந்த எல்இடி லைட்டோட மாடல் நம்பர் இங்கே நான் ஷோ பண்ணுற பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற டிவி வந்து 55 இன்ச்ன்றதுனால நான் வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் எல்இடி லைட் வாங்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பவர் சப்ளை தேவைப்படும் இல்லையா, அதுக்காக வந்து நான் 5 வோல்ட் பவர் சப்ளை வாங்குறேன். எவ்வளோ எல்இடி உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்ஸும் அதிகமாகும். அதாச்சும் இந்த 5 மீட்டர்ஸ்க்கு வந்து 20 ஆம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான கம்போனன்ட் என்னன்னா அட்ரினோ நானோ போர்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்இடி லைட் வாங்கணும் இல்லையா, அந்த எல்இடி லைட்டையும் பவர் சப்ளையும் கனெக்ட் பண்றதுக்கான சார்ட் இது. இது பார்த்துக்கோங்க நல்லா இந்த சார்ட். அப்புறம் வந்து இதோட ஒயர் வந்து டேட்டா ஒயர்னு ஒன்று வரும், அது வந்து அட்ரினோ போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி காமிச்ச சார்ட் வந்து பவர் சப்ளை அப்புறம் எல்இடி லைட் அட்ரினோ நானோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கான சார்ட் அது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்ரினோ நானோவில் ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, இதோட அட்ரினோட சாஃப்ட்வேர், அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் தான் ஆக்சுவலாக வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இது நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண இது பக்கத்தில் இன்னொரு ஃபைல் இருக்கும், இதோட ப்ரோக்ராம் ஃபைல் தான் இது. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்க்கலாம், இதில் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு போர்ட்டுன்னு இருக்கும், இதில் போர்ட் கீழே போயிட்டு யூஎஸ்பி சீரியல் CH340 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் COM6 இருக்கு இல்லையா, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான நம்பரு. இது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டூல்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து அட்ரினோ நானோவில் தான் இருக்குமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அட்ரினோ நானோவில் தான் இருக்குது. ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்னு இருக்கும், இதில் வந்து நம்ம COM6 இருக்குல்ல, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இதோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் அட்ரினோ நானோன்னு தான் இருக்கும், COM6 இருக்குல்ல, இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளக்கினை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ லைன் தெரியுது இல்லையா, இந்த எல்லோ லைனுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம வந்து நெட்ஒர்க் கனெக்ட் இல்லாமல் இருக்குது, அதனால இது வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் தெரியுது. நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து போய்டும். ஸ்கெட்சில் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போயிட்டு மேனேஜ் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதில் நம்ம கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த மாதிரி லைப்ரரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போயிட்டு ஃபாஸ்ட் எல்இடின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலில் இருக்குது, ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஸ்டால்னு காமிக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த நம்பரை மாற்ற போகிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபைன் டேட்டா கீழே வந்து ஸ்பேஸ் விட்டு பின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 6 இருக்குது. அதாவது அந்த அட்ரினோ பின் வந்து D6 இருக்குது. ஆக்சுவலாக அந்த டேட்டா டீனா டேட்டான்னு அர்த்தம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா நம் எல்இடிஸ்ன்னு இருக்குது, அது வந்து 240 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும் இது டிவியை மெஷர் பண்ணி எவ்வளோ எல்இடி லைட்ஸ் வருதுன்னு. ஒரு மீட்டருக்கு வந்து 60 LEDsனா உங்கள் டிவிக்கு ஏற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இது 240 மாற்றிட்டு அப்புறம் இதை டேட்டா அந்த 6 அதை டிஃபால்ட்டாக அப்படியே இருக்குது, அதை ஒன்றும் பண்ணாதீங்க. 240 மட்டும் மாற்றிட்டு மேலே வந்து இந்த டிக் பட்டன் இருக்கும் வெரிஃபைன்னு சொல்லி, அதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது நம்ம மேலே இருக்கிற இந்த ஆரோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அட்ரினோ போர்டில் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட்ரினோ போர்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெரிஸ்மேட்டிக் அன்அஃபிஷியல்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸு. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வந்து மூட் லேம்ப்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம எல்இடி லைட் வந்து டிவியில் ஒட்டல இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அந்த எல்இடி லைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மூட் லேம்ப்னு சொல்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட எல்இடி லைட்டை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம அட்ரினோ போர்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
ஏன்னா வந்து நம்ம டிவியில் மாட்டிட்டு அப்புறம் ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு திரும்ப அது எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் டிவியில் ஒட்டிடலாம். எல்இடி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிவிக்கு பின்னாடி இந்த எல்இடி லைட்டை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாம் எல்இடிக்கு பின்னாடி வந்து அட்யூசிவ் இருக்கும், அதை வச்சே நம்ம இது வந்து தாராளமாக ஓட்டலாம். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எல்இடி ஒட்டிட்டு அப்புறம் இது வந்து நம்ம மேலே எவ்வளோ எல்இடி லைட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற எல்இடி லைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஒரு சைடு 45 இன்னொரு சைடும் 45 கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, செக் பண்ணதில் பர்ஃபெக்டாக நம்மளோட லைட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் கிராபிங்கில் வச்சுட்டு, ஓகே இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே செட்டிங் பண்ணி வச்சுருக்கேன், இதே செட்டிங் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே மோடில் வந்து இவ்வளோ தான், அது கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு இருக்கும், அந்த டிவைஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் இதோட ஓவரால் பிரைட்னஸ் அப் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு டிவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங் தானா, நம்மளோட டிவியில் எவ்வளோ எல்இடி லைட்ஸ் இருக்குது, அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல இந்த சாஃப்ட்வேருக்கு சொல்லணும் இல்லையா. அதனால் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ரன் கான்ஃபிகரேஷன் விசார்டுன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இல்லையா, இதில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஏ லைட்டுன்னு இருக்கு இல்லையா, சீரியல் 511 எல்இடிஸ்னு, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீரியல் போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து COM6 இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா COM6 தான் இருக்குது. ஓகே இது அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்ல, அது 6GB அப்புறம் வந்து 11 5200 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலோட நேம்னு கேட்கும், இதை அது ஏதாச்சும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம், எல்இடின்னு நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட எல்இடி லைட் வந்து டாப்பில் என்ன கவுண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து 73 கொடுத்துருந்தோம், 73 மேலே வந்து 73 லைட்ஸ் இருக்குது டாப்பில், சைடில் வந்து 43 லைட்ஸ் இருக்குது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 75 லைட்ஸ்னு இருக்குது. இதோட ஃபுல் கவுண்ட் வந்து வந்துடுச்சு, 234 லைட்ஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது, அதனால் அது அப்படியே கரெக்டாக நம்பர் வந்துடுச்சு. நம்ம வந்து மெயினாக வந்து அந்த டிவியில் நம்ம செட் பண்ணும் போதே நம்ம வந்து எண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும், ஸ்டாப்பில் எவ்வளோ லைட் இருக்குது, சைடில் எவ்வளோ லைட் இருக்குது, கீழே வந்து எவ்வளோ லைட் வருதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டானது என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எல்இடி லைட் அப்படியே ரவுண்ட் ஆகிட்டு இங்கே வந்து முடியுது, அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே வந்து இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சிம்பிளாக சொல்லலாம், எல்இடி லைட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு டாப்பில் போயிட்டு அப்புறம் இங்கே மேலேருந்து அப்படியே போயிட்டு இப்படி கீழே வந்து இங்கே வந்து முடியுது. அந்த ரொட்டேஷன் தான் அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஃபஸ்ட் எல்இடி லைட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி இங்கே வரதுனால அந்த ஆர்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் போடணும். அதனால் நான் வந்து இன்வெர்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இன்னொரு தடவை அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே நம்மளுடைய இன்வெர்ட் ஆர்டர் கரெக்டாக வந்துருச்சு, இதுதான் நம்மளுடைய ஆர்டரு. ஓகே அப்புறம் நம்மளுடைய டாப் மார்ஜினை வந்து நான் வந்து 6 வைக்கிறேன், அப்புறம் சைட் மார்ஜின் நான் வந்து 5 வைக்கிறேன், 5 இல்லைனா 4 வைக்கிறேன். அப்புறம் பாட்டம்லேயும் அதே சேம் தான், 7 அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே நம்மளுடைய இப்போ நம்ம ஏதாச்சும் வந்து மூவி பார்க்குறோன்னா அதை வந்து கிராப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கிராப்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நானே கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய மூவியில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வரைக்கும் தான் வரும், சில மூவியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் பார் வரும், அங்கே பிளாக் பார் வரதுனால நீங்கள் வந்து மேலே இப்படி ஏற்றி வச்சிங்கன்னா அங்கே லைட் எரியாமல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கீழே இந்த ஆங்கிளில் நான் வைக்கிறேன், இங்கேருந்து நம்மளுடைய எல்இடி லைட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஓகே ஒரு தடவை கன்ஃபார்ம் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கான்னு. ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தது அப்புறம் இந்த மாதிரி 50 ஆம்ஸ்னு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, இது நெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்களுடைய டிவியில் வந்து உங்கள் டிவிக்கு பின்னாடி ஒரு வால் இருக்கு இல்லையா, அந்த வால் வந்து சப்போஸ் வேறு கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் பர்ஃபெக்டாக வருதான் நம்ம செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூவாக இருக்கு இல்லையா, அந்த வால் அதேற்ற மாதிரி நான் கொஞ்சம் எல்லோ டோன் ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள் அதில் மாறும். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லைட்டாக மாறும், எல்லோ இல்லை ப்ளூ இல்லை இல்லை கொஞ்சம் எல்லோ, கொஞ்சம் எவ்வளோ நம்மளுக்கு ஒயிட்டாக தெரியுதோ அந்த கலர் வந்து அக்யூரேட்டாக நம்மளுடைய வாலில் வந்து தெரியும். ஓகே ஃபினிஷ் கொடுத்தது அப்புறம் நம்மளுடைய செட்டப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த அட்ரினோ போர்டை வந்து இந்த மாதிரி இருக்கிற டப்பாவில் நம்ம வந்து செக்யூராக வச்சிடலாம், ஏன்னா தண்ணியெல்லாம் படக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம இது செக்யூராக வச்சுக்க வேண்டியதுதான்.
இப்போ நம்ம பண்ண இந்த செட்டப் வந்து முழுக்க இந்த பிசி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பிசி இருந்தால் நீங்கள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு பின்னாடி பேக் லைட் வரும், அப்புறம் வந்து மானிட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பிசி இருந்துச்சுன்னா மானிட்டர் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து டிவி மட்டும் தான் இருக்குது, டிவியில் இந்த மாதிரி ஆப்ஷன் வருமானு பார்த்தா அது கூட ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி இந்த ஆப் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஆம்பி லைட்டுன்னு சொல்லி ஆண்ட்ராய்டு ஆம்பி லைட்டு, இந்த ஆப் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஆனால் அது வந்து யூடியூப்லேயே ஒர்க் ஆகலை, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா அது எதுலேயும் ஒர்க் ஆகலை. ஆப்வியஸ்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகுதுன்னா அது வந்து அவங்க ஸ்க்ரீன் கேப்சர் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அது வந்து பிசிலையும் அப்படி தான், அப்புறம் அந்த டிவியில் நீங்கள் இதில் வச்சாலும் அப்படி தான். அதனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரெண்டு இதுலையும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் யூடியூப் கண்டென்ட் வந்து பிசியில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் வந்து டிவியில் அந்த லைட் வந்து ஒர்க் ஆகலை. அதனால நான் வந்து பிசிலேயே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஆப் வந்து 250 ருபீஸ் கொடுத்து வாங்கினது பெஸ்ட்டாக தான் போச்சு. சரி நம்ம தான் பிசியே இருக்க, பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த லைட் ஃபுல்லாக செட்டப் பண்ணிக்கலான்னு. ஆனால் பிசியில் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து பிசி வச்சுருந்தா கண்டிப்பாக கேம் விளையாடும் இல்லையா, அந்த கேம் மட்டும் அந்த பிசியில் போட்டு அந்த பேக் லைட்டோட விளையாடி பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கேமர்ஸ் எல்லாமே இந்த செட்டப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதே போன்ற DIY & Art Related வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.